பிஜிடிஐ ஓட சேர்ந்து இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ப்ரோ சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற இந்த கோல்ஃப் டோர்னமெண்ட்டை வந்து இப்போ சென்னையில் வந்து நடக்க இருக்கிறோம். புதன்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 4 நாள் இந்த டோர்னமெண்ட் நடக்கும். இதில் 126 டாப் ப்ரொஃபஷ்னல் கோல்ஃபர்ஸ் இதில் விளையாடுவாங்க. இவங்க வந்து எல்லாமே வந்து ரேங்கிங்கில் இந்தியாவில் இருக்கிற டாப் பிளேயர்ஸ். இந்தியன் பிளேயர்ஸை தவிர ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், ஜப்பான், கனடா இந்த கண்ட்ரீஸ் உள்ள பிளேயர்ஸும் நம்ம இந்த சென்னை கோர்ஸில் விளையாடுறாங்க. இது நிஜமாகவே நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் இப்போ சென்னையில் போன வருஷம் ஆரம்பித்தாங்க, இந்த வருஷம் செகண்ட் டைம் நடக்குது. இந்தியா சிமெண்ட்ஸில் ஸ்பான்சர் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பாமர மக்கள்கிட்ட ஒரு இன்னும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். நான் ஜென்ரலாக எல்லோரும் கோல்ஃப்னால் ரொம்ப கஷ்டம், அது என்ன எப்படி விளையாடணும்னு தெரியாமல் அது வந்து ரொம்ப பணக்கார கேம் அப்படிலாம் நினச்சிட்ருக்குறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான கேம். ஓகே, இதை நீங்கள் 4 நாளில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் பார்த்து அந்த கேம் எப்படி இருக்குது, எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட ஆசை. போன வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் இதுங்கெல்லாம் டைம் அந்த அளவுக்கு இல்லை, அந்த பிராண்டிங் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுற அளவுக்கு. இந்த வருஷம் வந்து டைம் முதலே அவங்க முதல்ல சொன்னதுனால ப்ராப்பராக நம்மளால் பிளான் பண்ண முடிஞ்சுது. எல்லாருக்கும் முதலே இன்ஃபார்ம் பண்ணி இது வந்து நம்ம நார்மலாக பேப்பரில் போட்டு பிராண்டிங் பண்ணுற ஆக்டிவிட்டி கிடையாது, ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் கிடையாது. இது வந்து அந்தந்த ஸ்பெசிஃபிக் பிளேயர்ஸ்ட்டை வந்து இந்த மெசேஜை கொண்டு போய் அவங்களெலாம் வந்து இதை பார்த்து விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இன்ஃபேக்ட் நாளைக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, அந்த வந்து மெயின் டோர்னமெண்ட் கிடையாது. மெயின் டோர்னமெண்ட் வந்து புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது. நாளைக்கு நிறைய டோர்னமெண்ட்டில் வந்து 80% ஆஃப் த நார்மல் பீப்புள் வில் பிளே, அதாவது ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு ப்ரோ விளையாடுவாங்க. மொத்தம் எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா 28 டீம் விளையாடுவாங்க, ஒவ்வொரு டீம்லேயும் 4 பிளேயர். ஓகே, அதில் 3 பிளேயர் வந்து நார்மல் கோல்ஃப் தெரிஞ்சவங்க, 1 பிளேயர் வந்து ப்ரோ. புதன்கிழமையிலேருந்து விளையாடக்கூடிய டாப் பிளேயர்ஸ் வந்து நாளைக்கு டோர்னமெண்ட் விளையாடுவாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். நம்ம வந்து விளையாட முடியுமா பெரிய பெரிய பிளேயர்ஸோட அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நாளைக்கு கேம் வந்து ஒரு பெரிய லக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த பிஜிடிஐ டோர்னமெண்ட்டில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பிஜிடிஐ டோர்னமெண்ட் ரேங்கிங்லலாம் முன்னாடி வந்து ஒரு யூரோப்பியன் டோர்னமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 3-4 மேட்ச் வின் பண்ணால் தான் யூரோப்பியன் சர்க்கியூட்டுக்குள்ளே போக முடியும். ஆனால் இப்போ வந்து த டாப் பிளேயர், த டாப் ப்ரொஃபஷ்னல் கோல்ஃபர் இன் இந்தியா வந்தாச்சுனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து யூரோப்பியன் டூருக்கு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட கோல்ஃப் தரம் வந்து மேலே வந்திருக்கு. அதை நினச்சி நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்படணும். அது அப்படி இல்லைங்க, இருந்தது, இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பார்வை இருக்குது. நான் தான் அவங்க க்வெஸ்சன் கேட்கும்போது சொன்னேன், இந்தியாவில் இன்றைக்கி டாப் 10 பேர் எடுத்தீங்கன்னா 2 கேடி அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓகே, அவங்களாம் வந்து நார்மலாக ஆவரேஜ் ஃபேமிலியில் தான் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அது விழிப்புணர்வு போகணும், கோல்ஃப்னா என்ன அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து எஃபர்ட் போடணும். ஓகே, முன்னாடி இப்படி இருந்திருக்கலாம், ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அது வந்து பணக்காரங்க கேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமை மாறிட்டு இருக்கு. கண்டிப்பாக இருக்கு, நிறைய கோல்ஃப் கிளாஸஸ் நடக்குது. நம்ம TNGF-லயே வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அப்புறம் கிண்டி ரேஸ் கோர்ஸ்க்குள்ள இருக்கிற ஜிம்கானா கிளப்லையும் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா ஊர்லேயும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கோல்ஃப் கோர்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே சென்னையில் வந்து 3 கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது நமக்கு. இங்கே நம்ம இது ஒன்று, அப்புறம் கிண்டியில் ஒன்று இருக்குது, ஆர்மி கோல்ஃப் கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ கோல்ஃப் வந்து கண்டிப்பாக அதோட இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பிளேயர்ஸ், நிறைய பீப்புள் இப்போ இன்வால்வ் ஆகிறாங்க. முன்னாடி வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் கோல்ஃப்குள்ளே வருவாங்க. இப்போது நீங்கள் மிஸ்டர் அமன் பார்த்துருப்பீங்க. ஓகே, அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் பிளேயர். நிறைய பேர் வந்து இப்போ வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்னும் டைம் ஆகும், எல்லா கேமுமே வந்து ஒரு ஒரு 5, 10, 15 இயர்ஸ் ஆகும் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. அதுதான் பிஜிடி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த டோர்னமெண்ட்னால கண்டிப்பாக அதோட பேர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.
சார் கட்டணம்னு சொல்ல அதை வந்து கோச்சிங்கை போடுதுங்க, எந்த மாதிரி கோச்சிங் எந்த லெவலில் எந்த ஏஜ் அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு வந்து சில இடத்துல வந்து 300 ரூபா வாங்குவாங்க, ஓகே சில இடத்துல 500 ரூபா வாங்குவாங்க. அதை பொறுத்து எந்த கோர்ஸ் எந்த கோச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்லா அது வந்து இப்போ எப்படி பையன் டியூஷன் போனால் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, ஒரே ஃபீஸ் கிடையாது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும்.